பாருங்களே, இப்போ எக்ஸிஸ் 10.3 நம்ம ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபைன் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜன் அண்ட் ஹேவிங் தி சென்டர் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது ஆதி புள்ளி வழியாக செல்லும் மையத்தினை எக்ஸ் அச்சின் மீது கொண்ட எல்லா வட்டங்களுடைய வகைக்கிழி சமன்பாடுகளை காண்க. ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்கிள் பாசஸ் த்ரூ ஆரிஜன், சரி. சென்டர் எங்கே இருக்குங்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குங்கிறாங்க. இப்போ டைக்ராம் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது என்ன ஆரிஜன், இதனுடைய பாயிண்ட் இன்டர்செக்ஷன். இப்போ நீ வரையக்கூடிய சென்டர் சர்க்கிள் வந்து 0-0 வழியே பாஸ் ஆகுது, ஆனால் சென்டர் எங்கே இருக்குங்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குங்கிறேன், நான் இங்கே இருக்கு நினச்சிக்கிறேன். அப்போ இதுதான் ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸை நான் லேம்டான்னு நினச்சிக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட் என்ன, லேம்டா கம்மிச்சிக்கிறோம். இதுதான் இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் கேட்டுக்கிறேன். அப்போது இந்த ரெக்கார்டு சர்க்கிள் பாசஸ் த்ரூ ஆரிஜின், தேவையான வட்டம் 0-0 வழியாக செல்கிறது. இல்லை ரேடியஸ் சென்டர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், என்ன சென்டர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், மையம் எக்ஸ்அச்சின் மீது உள்ளது, மையம் எக்ஸ்அச்சில் உள்ளது, எக்ஸ்அச்சில் உள்ளது. அப்போது ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நீ நினச்சிட்டினா, லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு நினச்சினா சென்டர் இஸ் ஈக்குவல் டு நைரோ லாம்டா கம்ம 0 நைரோ. இப்போ சென்டர் ரேடியஸ் இருந்தால் சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, சென்டர் ஹெச்கமாக்கே ரேடியஸ் ஆர் அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர். இதுதான் அந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன், என்ன எக்ஸ் மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கேன்சல் ஆகணும், லாம்டா கேன்சல் ஆனால் கணக்கு முடிஞ்சுது. இப்போ அதுதான் பண்ண போகிறோம். எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவர் 2 எக்ஸ் மைனஸ் லாம்டா பவர் 1, இது 1 0 ஆகி போட தேவையில்லை. ஒய் ஸ்கேர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன 0. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, எல்லாத்தையும் 2 டிவைடு பண்ணுங்கள். அப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்குது, எக்ஸ் மைனஸ் லேம்டா ப்ளஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. இதில் நான் ரெண்டு ரிசல்ட் எடுக்கிறேன், என்னென்ன ரிசல்ட் எடுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் லேம்டா மட்டும் வச்சுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் லேம்டா மட்டும் வச்சுட்டு இது இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒய் டேஷ், இது ஒரு ரிசல்ட். இந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு நினச்சின்னா இது ரெண்டுன்னு நினச்சிக்கோணும். அடுத்து பாரு, மைனஸ் லேம்டா அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் லேம்டா. அப்போ இந்த கணக்கில் லேம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஷ், இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த ரெண்டையும் மூணையும் கொண்டு வந்து 1 போட்டீங்கன்னா கணக்கு முடிச்சது. சப்ஸ்டியூட்டிங் 2 and 3 in 1, 2, 3 1 பிரதியிட. அப்படி பிரதியிடும்போது உனக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் லேம்டாக்கு பதிலாக என்ன ஆயிரும், மைனஸ் ஆஃப் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லேம்டாக்கு பதிலாக என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர். இங்கே வேறு மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஸ்கொயர் என்னாகும் ப்ளஸ் ஆகும். அப்படி இதை ஸ்கொயர் பண்ணினா ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2x ஒய் டேஷ். இப்போ ஒய் டேஷ் ஸ்கொயர் ஒய் டேஷ் ஸ்கொயர் கேன்சல், இந்த ப்ளஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0, இதுதான் அதனுடைய வகைக்கெழு சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்
plus 2xy y dash is equal to 0. Y dash is equal to dy by dx. Then the equation is what? X square minus y square plus 2xy into dy by dx is equal to 0. This is the y equation. Okay.